Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. Hello, everyone. Welcome back to Spidey Tamla. ஓகே, நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர் கிரவுண்ட் மொபைல் இண்டியா கேமை பற்றி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டிவைஸில் ப்ளே பண்ண முடியுமா, அதாவது 2GB RAM 3GB RAM ஏன் 1GB RAM மொபைலில் கூட உங்களால் ப்ளே பண்ண முடியுமான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன்பா. ஸோ அப்படி ப்ளே பண்ண முடிஞ்சாலுமே அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன்பா. ஓகே, நம்ம வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நண்பா. ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக அந்த மாறாக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை கண்ணா ஆல்ல வச்சுட்டு பாருங்க நண்பா. ஓகே, நம்ம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம பேட்டர் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குன்னு பா. ஸோ பார்த்தீங்கன்னா கேம் அவைலபிளில் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்கன்னு பா. ஸோ பண்ணாதவங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துவாங்கன்னு பா. ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வரலாம்பா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பப்ஜி வீடியோ கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பேன் ஆனதுனால அதை பற்றி போட முடியல. ஸோ அதனால் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகம் நண்பா. ஸோ அதனால் அவங்களோட கவலை அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களால் 2GB RAM ப்ளே பண்ண முடியுமா ப்ரோ, 2GB 3GB RAM மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை ப்ளே பண்ண முடியுமான்றதா உங்கள் கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு பதில் என்ன பார்த்தீங்கன்னா முடியும் நண்பா. ஸோ கண்டிப்பாக முடியும், பட் அதில் பார்த்தீங்கன்னா சில இல்லை, ஸோ ரொம்பவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேம் பார்த்தீங்கன்னா அபவுட் 2GB இருக்கும் நண்பா. ஸோ 2GB RAM 3GB RAMில் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் இன்ஸ்டாலே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா லாலிபாப் ஆண்ட்ராய்டுக்கு மேலே வெர்ஷன் மேலே தான் நண்பா இருக்கணும். அதான் ஆண்ட்ராய்டு 5 அதுக்கு மேலே தான் இருக்கும் நண்பா. ஸோ 4 கிட்கேட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக 5 அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே பண்ண முடியும் நண்பா. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 1GB RAM மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இன்ஸ்டாலே பண்ண முடியாது நண்பா. ஸோ உங்கள் மொபைலுக்கு தாங்காது, ஒரு ஸ்வாகாவாயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 1GB RAMக்கெலாம் மொபைலே இல்லை நினைக்கிறேன் நண்பா. நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா, அப்படி என்ன 2GB 3GB RAMில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்ன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இருக்குது நண்பா. ஸோ உங்களால் கேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும், பட் உங்களால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி நார்மலாக விளாட முடியாது நண்பா. கண்டிப்பாக லேக் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நண்பா. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. சில இது அப்படியே சப்போர்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெண்டர் இருக்கும். ஸோ நிறைய லேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நண்பா. ஸோ அப்படியே இருந்தால் விளாட்றாள் நண்பா, விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டரி கிரவுண்ட் மொபைல் இண்டியா அது மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாமல் இருக்கும் நண்பா. ஸோ உங்கள் மொபைலும் ஹேங் ஆகாது, உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம. ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அடி வாங்காது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு GFX டூல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ GFX டூல் யூஸ் பண்ணி நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு நண்பா. பட் உங்களோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமில் இருக்காது. ரொம்ப அப்படியே ஸ்டக்காய் ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கேமு. நீங்கள் மொபைல் என்ன தான் ஸ்டோரேஜ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இன் கேமில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நண்பா இருக்கும். நீங்கள் ஸ்டக்காய் வரதுக்குள்ளே எனிமி பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சிருவான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக GFX டூல் எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அப்படி யூஸ் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2GB RAM 3GB RAM அந்த யூசர்ஸ் மட்டும் தான் நம்ம. 4GB RAM யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டர் அது நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது நண்பா. இவங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸில் காலியாயிரும்னா அவங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் வரும் நண்பா கேம் விளாண்டா. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றலாம் நண்பா. ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் டெலிட் பண்ணுற மாதிரி தான்பா இருக்கும். அப்படி டெலிட் பண்ணலன்னா உங்கள் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாகாவாயிடும் நண்பா. ஸோ ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோன் ஹீட் ஆகும், ப்ராசர்லாம் அஃபெக்ட் ஆகும் நண்பா. ஸோ உங்கள் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும் பின்னாடி. ஸோ அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான் நண்பா. ஸோ 2GB 3GB RAM யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சோக செயல் தான். ஏன்னா 2GB பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ டிவைஸில் பார்த்தீங்கன்னா 2GB இருக்கணும், ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 MB பிடிக்கும் நண்பா அது. சரி, ஓகே நம்ம, உங்கள் டவுட்ஸ் மேக்ஸிமம் டவுட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் வேறு ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருக்குது பேட்டரி கிரவுண்ட் மொபைல் இண்டியா பற்றி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக அதை பற்றி உங்கள் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நண்பா. அதை பற்றி உங்கள் வீடியோ வேணுமா வேணாமான்றத கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காண்டி போடலான்ட்ருக்கேன். ஸோ அதான் கொரியன் வெர்ஷனில் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இதில் வருமா அப்படின்ற எல்லா டவுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக ஒரு வீடியோ உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக போகிறேன் நண்பா. சரி, ஓகே நம்ம, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மறந்துடாங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க.